ப்ளேட்டு மாதிரி உள்ளே வைக்கிறேன். ஓகே, பட்டன் அழுத்துங்க ஃபஸ்ட்டு. மேனுவல் மேனுவல் பட்டனு. எஸ், அவ்வளோதான். அவ்வளோதான். எஸ், ஒரு இடியாப்பம் முடிஞ்சோன்னு ஸ்டாப் ஆகிடும். எடுத்துட்டு ஒரு தட்டு எடுங்க. எடுத்துட்டேன். எஸ், இடியாப்பம் ரெடி. இன்னொரு தட்டு வைக்கிறேன். ஏன் ஈஸியாக வேலை முடியுதுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான மிஷின். சேவை பண்ணுற சேவை உங்கள் ஊரில் போகணும்னா நீங்கள் தாராளமாக இது வாங்கலாம். ஒரு நாளைக்கு 50-70 kg அவுட்புட் இதில் எடுக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது இடியாப்பம் சேவை காம்போ. எங்களுக்கு இடியாப்பமும் ஓடும், சேவையும் ஓடும், ரெண்டுமே பண்ணலாம். அல்லது ஏதோ ஒன்று எங்களுக்கு மார்க்கெட் கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் ஓடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மிஷின் வாங்கலாம். 2-in-1. 2-in-1. என்ன பாருங்க, கேரளா ஸ்டைல் குட்டி குட்டி இடியாப்பம். மாதிரி போடுவாங்க இடியாப்பம், இந்த மாதிரி சின்ன சைஸ் இடியாப்பம். ஸ்ரீலங்கன் இடியாப்பம் இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். தான் இன்ஸ்டன்ட் டிஸ்பேச். அதே மாதிரி ஃபாரின்க்கு எல்லா கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, நாங்களே உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். ISO சர்டிஃபிகேட்ஸ் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃபுட் கிரேட் மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபோனில் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு 10 minutes வீடியோ வரும். ஓகே. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் இருக்கிற எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும், ஒவ்வொரு கண்ட்ரோலோட வேலை, ஒரு சுவிட்சோட ப்ரொசீஜர் எல்லாமே இதில் ரெக்கார்டடாக இருக்குது. ரைட் ரைட். அதை நீங்கள் பார்த்துட்டு கற்றுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கால் பண்ணலாம். நேரில் வர முடிஞ்சால் 100% வந்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நீங்களே கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிட்டு போயிடலாம். இங்கேயே ஸ்டாப் ஆகிட்டு எகைன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அவ்வளோ அழகாக வருது. ஒரு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அதை ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. இது வந்து ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அது இது வந்து இல்லை, நீங்கள் கண்ணில் பார்க்கலாம். ஸோ சிறு தொழில் பண்ணுறவங்க வீட்டிலேருந்து இடியாப்பம் பண்ணி கடைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு அவங்க ரீசேல் பண்ணுவாங்க. ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 rupee தயாரிக்கலாம் ஒரு இடியாப்பத்தை. வெறும் குவாலிட்டி, நீங்கள் 40 rupees அரிசி வாங்கி ஒரு இடியாப்பம் தயாரித்தாலும் 1 kg அரிசியில் 40-45 இடியாப்பம் செய்யலாம். ஓகே ஓகேங்களா. அப்ராக்சிமேட்டாக 90 paisa 1 rupee தான் ஒரு இடியாப்பத்தை உற்பத்தி விலை. ஸ்டீமிங் எக்ஸ்பென்ஸ்க்காக ஒரு 25 paisa ஆட் பண்ணாலும் மேக்ஸிமம் 50 paisa 1.5 rupees தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடியாப்பத்தோட உற்பத்தி விலை. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 rupees ஆரம்பித்து 6 rupees வரலு கொடுக்குறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்றைக்கி விடல் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேலம் அம்மாப்பட்டி தான் வந்திருக்கோம். ஓகேங்களா. இங்கே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, வேர்ல்ட்லேயே ஸ்மாலஸ்ட் மிஷின் இடியாப்ப மிஷின், அதாவது குட்டி மிஷின் சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய மேனுஃபேக்சரிங் தான் வந்துக்கிறோம். ஸோ இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, இந்த இடியாப்பத்தை வந்து நம்ம வந்து வீட்டிலேருந்து பிஸ்னஸ் தொடங்குறதுனால நமக்கு எந்தளவுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது, என்னென்ன கிடைக்க போகுது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சுப்படுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க சொல்லுங்க, வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரி விசிட் ஓகேங்களா இன்றைக்கி பார்க்க போகிறது, அதாவது குட்டி இடியாப்ப மிஷின் ஓகேங்களா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வேர்ல்ட்லேயே வந்து பெஸ்ட்டு குட்டி இடியாப்ப மிஷின் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பிரதரை மீட் பண்ண தான் வந்துக்கிறோம். வணக்கம் பிரதர். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஸோ அதாவது உலகத்திலேயே குட்டியான மிஷின் இடியாப்பத்துக்கு செஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஸோ எதுக்காக இதில் எப்படி நம்ம வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க முடியும்? கண்டிப்பாக சார். ஸோ இது வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் ஆட்டோமேட்டிக் இடியாப்ப மிஷின். ஆல்ரெடி மார்க்கெட்டில் இடியாப்ப மிஷின் மார்க்கெட்டில் நிறைய இருக்குங்க. பட் எல்லாத்தோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 70,000, 1 lakh, 1.5 lakh கமர்ஷியலாக போயிருது. கமர்ஷியலாக போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே. ஸோ சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த மிஷின் வாங்குறதுன்றது ஒரு பெரிய ட்ரீமாகவே இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்றக்காக நாங்கள் வந்து முதல்ல ரோபோட்டிக் டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணி இந்த மிஷின் வந்து வடிவமைச்சிருக்கோம். ரொம்ப ஸ்மாலஸ்ட். எஸ் ரைட் 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 ரைட். ஸ்மாலஸ்ட் மிஷின். ஆமாங்க. ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் 60 watts தான். கரண்ட் கன்செப்ஷன் ரொம்ப அதிகமாக எடுக்காதுங்க. ஓகே. 12 hours ஓடினா தான் 1 unit ஆகும். ஓகே 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 ரைட் ரைட். அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு 3 hours ஓடினாவே பெரிய பிஸ்னஸ் தான். நல்லா 3 hours ஓடிட்டு எல்லாமே அவுட்புட் எடுத்து வச்சாவே அது ஒரு நாளைக்கு அவ்வளோ தேவைப்படும். 2000 இடியாப்பம் பர் டே பண்ண முடியும். ஓகே ஓகே. மிஷின்லேயே 1 hour 400 இடியாப்பம் மேக் பண்ணலாம். இடியாப்பத்தோட சைஸ் வெயிட் எல்லாமே அக்யூரேட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே நம்ம டெமோன்ஸ்ட்ரேஷனில் காட்டுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரோபோட்டிக் டெக்னாலஜி அப்படின்றனால டிசி தான். எலக்ட்ரிக் ஷாக் அடிக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப சேஃப்டிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சவுண்ட் வராது, சைலண்டா இருக்கும். ஒரு பொட்டு கிரீஸ் ஆயில் எதுவுமே கிடையாது. லூப்ரிகன்ட் ஃப்ரீ டெக்னாலஜி. ஓகே ஓகே. ஸோ அதனால எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் தேவையில்ல. ஒரு மிஷின் வச்சிருக்க மாதிரி இருக்காது. ஒரு அப்ளையன்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட். அதாவது ஒரு மிக்சி கிரைண்டர் மாதிரி அந்த மாதிரி தான். ஸ்பேஸ் கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இவ்வளோ காம்பாக்டாக இருக்கு. இவ்வளோதாங்களா? இவ்வளோதான். ஜஸ்ட் மிஷின். ஒரு மிக்சி வைக்கிற இடம் இருந்தால் போதும், அழகாக உட்கார வச்சுக்கலாம். வீட்டில் டேபிள் டாப்பில் வச்சுக்கலாங்க. ஆமாங்க. ஸோ கம்ப்ளீட்லி பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன இடத்துல கூட குவாலிட்டிக்காக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே கிடையாது. ஓகே. பெஸ்ட் ப்ரைஸ் 35,000 plus tax 41,300 rupees.
இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்து இதே ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு போய் சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் நாங்கள் இந்த ப்ரைஸை கொடுக்குறோம். பெஸ்ட் குவாலிட்டி இருக்குது, 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். ஓகே ப்ரோ, இப்போது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இப்போது இந்த இடியாப்பம்ன்றது வந்து எந்தெந்த பிஸ்னஸ் செக்டர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது? கண்டிப்பாக ஹோட்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இடியாப்பம் கிடைக்கும். ஆனால் ஹோட்டல்ஸில் மாஸ்டர் வச்சு இடியாப்பம்லாம் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ சிறு தொழில் பண்ணுறவங்க வீட்டிலேருந்து இடியாப்பம் பண்ணி கடைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு அவங்க ரீசேல் பண்ணுவாங்க. ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1 ரூபாயில் தயாரிக்கலாம் ஒரு இடியாப்பத்தை. வெறும் 1 ரூபா குவாலிட்டி, நீங்கள் 40 ரூபாய்க்கு அரிசி வாங்கி ஒரு இடியாப்பம் தயாரித்தாலும் 1 கிலோ அரிசியில் 40-45 இடியாப்பம் செய்யலாம். ஓகே ஓகேங்களா. அப்ராக்சிமேட்டாக 90 பைசையிலேருந்து 1 ரூபி தான் ஒரு இடியாப்பத்தை உற்பத்தி விலை. ஸ்டீமிங் எக்ஸ்பென்ஸ்க்காக ஒரு 25 பைசை ஆட் பண்ணாலும் மேக்ஸிமம் 50 பைசை 1.5 ரூபீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடியாப்பத்தோட உற்பத்தி விலை. செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரூபாயில் ஆரம்பித்து 6 ரூபா வரலு கொடுக்குறாங்க ஹோல்சேல் ரேட். ஓகே ஓகே, அதாவது கடைக்கு ரீட்டைல் ரேட் பார்த்தீங்கன்னா அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபீஸ் 10 ரூபீஸ் 15 ரூபீஸ் 20 ரூபீஸ் சொல்லும் போது ஒரு இடியாப்பம் 25 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாங்க, ஏதோ ஒன்று ஆட் பண்ணி கொடுத்து. ரைட். ஸோ இது வந்து ஸ்டீம்டு ஃபுட்டுன்றனால வயசானவங்கெல்லாம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம், யாருக்கும் இந்த எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ வராது, ஆயில் கிடையாது. ஸோ அதனால ரொம்ப வந்து நல்லா இருக்கும். கம்பெனி இருக்கிற இடம் வந்து சேலம் அம்மாப்பேட்டை. ஓகே, ஹைவேலையும் நம்ம வரலாங்க. காரில் வரீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்கட்டாக ஹைவேல வரலாம், இல்லை நீங்கள் பஸ்ஸில் வரந்தாலும் சேலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் தான். ஆத்தூர் போகிற பஸ் ஏறி அம்மாப்பேட்டையில் சொல்லி இறங்கிக்கலாம். அம்மாப்பேட்டை ரவுண்டான வந்துட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஆட்டோ நம்ம கம்பெனி கூட்டிகிட்டு வந்துருவாங்க. ஓகே ப்ரோ. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட் டெமோன்ஸ்ட்ரேஷன் கொடுப்போம், எப்பவுமே ரெடி ஸ்டாக் இருக்கும். ஓகேங்களா, ஆல் த 360 டேஸ் ரெடி ஸ்டாக் இடியாப்பம் மிஷின் இருக்கும். எப்போ வேணாலும் உடனுக்குடனே டிஸ்பேச் பண்ணுறோம். அட்வான்ஸ் வாங்கிட்டு டைம் கேட்டுட்டு அந்த மாதிரி டிலே எதுவுமே இருக்காது, இன்ஸ்டன்ட் டிஸ்பேச். அதே மாதிரி ஃபாரின்க்கு எல்லா கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி நாங்களே உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம், அதுக்கான சார்ஜஸ் மட்டும் ஆட் ஆகும். சூப்பர் சார். ஸோ இப்போ மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ரொம்ப காம்பேக்டான ஸ்லீக் டிசைன். ஸோ பவர் ஆன் பண்ணிக்கலாம், நார்மல் 60 வாட்ஸ் தான் வீட்டில் இருக்கிற கரண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டு கரண்ட் தான் இல்லைங்களா, 60 வாட்ஸ் தான். இதுதான் அந்த பேரல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்க, நம்ம இவ்வளோ ISO சர்டிஃபிகேட்ஸ் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 100% ஃபுட் கிரேட் மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனுக்கு வந்து நாங்கள் பேட்டன்ட் ரைட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம், பேட்டன்ட் ரைட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதோட டாக்குமெண்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிசைன் வந்து நாங்கள் பேட்டன்ட் ரைட் பண்ணியிருக்கோம். இது வந்து அச்சு, இந்த அச்சு வந்து இதில் வந்து இது வந்து ஒரு 2 சைஸ் இருக்குது, தின் இருக்குது திக் இருக்குது. ஸோ இது தின் சைஸ் தான், இந்த அச்சு உள்ளே போட்டுட்டு. ஸோ மாவு வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே பச்சரிசி மாவு தான், பச்சரிசி மாவு சுடுதண்ணி உப்பு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ மாவு பிடிக்கும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது இந்த இந்த இதில் வந்து 1.5 கிலோ 1.5 கிலோ. ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 40 கிராம் வெயிட் வச்சா 30 இடியாப்பம் எடுக்கலாம். ஒரு 40 கிராம்ஸ் வெயிட் வைக்கிறோம்னா ஒரு 30 இடியாப்பம் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஸோ இது வந்து நைலான் பிளேட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது, பியூர் நைலான். ஓகே. இந்த நைலான் வந்து ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான். இதோட மெல்டிங் பாயிண்ட் மோர் தென் 300 டிகிரி செல்சியஸ் உள்ள இருக்கும். ஸோ நார்மல் ஸ்டீம்னால இது ஒன்றுமே பண்ணாதுங்க. ஓகே ஓகே. இடியாப்பம் இதில் எடுத்துட்டு ரவுண்ட் இடியாப்பம் ஸ்டீமர் ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை இட்லி ஸ்டீமர் இருந்தாலும் ஓகே. அதில் வந்து நம்ம இதை ஃபுல்லாக அடுக்கிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், ஸ்டீம் ஆகிடும். ஸோ இதை ஸ்டீம் பண்ணுறதுனால எந்த ஒரு ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே நடக்காது. ஓகே ஓகே. இது ரொம்ப குவாலிட்டியானதாக நம்ம 300 டிகிரிக்கு மேலே போனால் தான் இதாகும் இல்லைங்களா, 100 டிகிரி ஒன்றும் பண்ணாது. உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்ததுன்னா நீங்கள் அலுமினியமோ அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ அல்லது பேம்பு பிளேட்ஸ்லாம் கூட கிடைக்குது, அது தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த பிளேட் வந்து இதில் சீட் பண்ணிடுறோம். ஜஸ்ட் இதை சுவிட்ச் டவுன் பண்ணோம்னா அது பிஸ்டன் வந்து கீழே இறங்கும். ஓகே. பவுலுக்குள்ள என்ட்ரு ஆனவனே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இது ஆட்டோமேட்டிக் ஆன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடியாப்பம் வந்தோடனே ஸ்டாப் ஆகிடும். எடுத்துட்டு இன்னொரு தட்டு வச்சோம்னா எகைன் ஆட்டோமேட்டிக்காக இது ஸ்டார்ட் ஆகும். ஓ, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிக்குது. ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயிட் வந்தோடனே ஸ்டாப் ஆகிட்டு எகைன் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அவ்வளோ அழகாக வருது பாருங்க. ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஒரிஜினலாக எப்படி இருக்குமோ அது இது வந்து இல்லை, நீங்கள் கண்ணில் பார்க்கலாம். வெயிட் வந்து இதில் நம்ம கண் 100% அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் இதை ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து நான் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதை ஃபஸ்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிட்டு செகண்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் வெயிட் கம்மி பண்ணலாம். ஸோ இப்போது இது மேனுவல், ஒரு பட்டன் ஒரே இடியாப்பம் மட்டும் எடுக்கிறதுக்காக இது மேனுவல் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஏஜ்டு பீப்பிள்லாம் யூஸ் பண்ணுறப்போ இந்த மேனுவல் பட்டன் அழுத்தி அழுத்தி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது பாருங்கள், இது வந்து 40 கிராம்ஸ், இது வந்து 35 கிராம்ஸ். இது பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நமக்கு வந்து 30 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 30 கிராம் வெறும் 30 கிராம் கூட இடியாப்பம் எடுக்கும். சவுண்ட் இல்லை பாருங்கள், மெயின் வெரி சைலண்ட்டான மிஷினுங்க. ஓகே. ஸோ இவ்வளோதான், இது ரொம்ப சின்ன இடியாப்பம். ஸோ அதே மாதிரி கேரளா ஸ்டைலு ஸ்ரீலங்கன் இடியாப்பம்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ அது பாருங்கள், 32 கிராம்ஸ் வச்சுட்டு சென்டராக வச்சுட்டு
இது கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா பாருங்க, கேரளா ஸ்டைல் குட்டி குட்டி இடியாப்பம் மாதிரி போடுவாங்க. இடியாப்பம் சின்ன சைஸ் இடியாப்பம், ஸ்ரீலங்கன் இடியாப்பம் இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் தாராளமாக. இவ்வளோ வெரைட்டிஸ் இதுலையே. எஸ், ஸோ நம்ம ஊரில் பொறுத்தவரைக்கும் 6 இன்ச்சு ஃபுல்லாக கேட்பாங்க, பெரிய சைஸ் இடியாப்பம் தான் ஓடும். ஸோ அதுக்கு வந்து எப்போவுமே நான் 40 கிராம் செட் பண்ணலாம். ஸோ நான் 45 வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வைடாக இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம ஒரு செட் ஆகும். ஆமாம், ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி இடியாப்பம் நம்ம மாற்றி மாற்றி வச்சு எடுத்துகிட்டே இருக்க முடியும். இதில் வந்து அரிசி மாவு மட்டும் இல்லாமல் மில்லட்ஸ்லையும் இடியாப்பம் பண்ண முடியும். மில்லட்ஸ் இடியாப்பம், எஸ், கம்பு, ராகி, சோளம், கேழ்வரகு, குதிரைவாளி, இந்த மாதிரி கருப்பு கவுனி, சிகப்பு அரிசி, இந்த மாதிரி எந்த ஒரு விதமான அரிசியாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு சிறுதானியமாக இருந்தாலும் சரி, அரிசி மாவோட பாதி பாதி ரேஷியோவில் கலந்து போட்டோம்னா நமக்கு இடியாப்பம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அரிசி மாவு இதுக்காகனா இடியாப்பம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை யூஸ் பண்ணுறப்போ வெறுமனே திணையில் பண்ணோம்னா ஸ்ட்ராங் இருக்காது. ஓகே, ஸோ அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி பண்ணுறப்போ நமக்கு வந்து ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹைஜீனிக்காகவும் அதே மாதிரி சேஃப்டியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்க தைரியமாக சாப்பிடலாம். ஸோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஆமாங்க, ஸ்டீம் தானேங்க. எஸ், வேறு எதுவும் இல்லை இல்லையா? ஆயில் கண்டென்ட் எதுவுமே கிடையாது, எதுவுமே யூஸ் பண்ணுறதில்லை. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், ஸ்டீம் ஆகிடும். ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஈஸியாக நம்ம ஒரு 100 இடியாப்பம் ஒட்டுக்க அடுக்கினாலும் இது ஒன்றுமே ஆகாது. ஒன்று மேலே ஒன்று வச்சாலும் தோசை மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, அது ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து மாவு ரொம்ப சாஃப்ட்டாக மிக்ஸ் பண்ண மட்டும் போதும். ரெசிபி ரொம்ப சிம்பிள்ன்றனால டே 1 ப்ராஃபிட் பண்ணலாம். ரெசிபி என்னங்க? ஹாட் வாட்டர் ப்ளஸ் வந்து பச்சரிசி, அப்புறம் உப்பு. உப்பு அவ்வளோ, எஸ், எடுத்து பேனஞ்சோட்டு வறுக்கிறது, காய வைக்கிறதால எந்த ப்ராசஸுமே இல்லை. ஜஸ்ட் ரெடிமேடாக மாவு கிடைக்கிது, வாங்கி மிக்ஸ் பண்ணி அழகாக சூப்பராக போடலாம். டே 1 ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதில் போகிற காசு 2 மாசத்துல கேரண்டீடா எடுக்க முடியும். சோ ஆல்ரெடி நிறைய எல்லா ஊருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு மூலமுடுக்கு எல்லாம் கொடுத்துருக்கோம், இந்தியா ஃபுல்லா கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட்டும் அனுப்புறோம். சிறு தொழில் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து நல்ல ஒரு ஒரு சப்போர்ட்டான ஒரு பிசினஸ். அப்ப மகளிர் குழு நிறைய வாங்கிருப்பாங்களா? எஸ் எஸ், நிறைய மகளிர் குழு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ உங்களுக்கு எல்லா விதத்திலயும் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். ரொம்ப காம்பாக்ட் டிசைன் இருக்கனால உங்களுக்கு அதிக இடம் ஆக்குபை பண்ணாது. ஓகே, வீட்ல இருந்தே ஒரு பிசினஸ் பண்ண, சின்ன இடம் இருந்தா போதும், சின்ன டேபிள், சின்ன மெஷின், அவ்வளவுதான், குட்டி மெஷின். ஆமாங்க. இதோட பிரைஸ் வந்து அகைன் சொல்றேன், 35,000 பிளஸ் டாக்ஸ், 41,300 ருபீஸ் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். பட் இருக்கலே ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸ் வித் வெரி குட் குவாலிட்டி. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். 100% 1 இயர் வாரண்டி இருக்குது. எந்த ஃபால்ட் இருந்தாலும் 100% ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். சூப்பராக வந்து இடியாப்பம் செஞ்சு கொடுச்சு. இப்போ இடியாப்பம்னாவே நான் வீட்டில் தெரிச்சிருவேன், ஏன்னா எண்ணெய் உட்கார வச்சு தான் அந்த ஒரு சின்ன ஒரு மிஷினில் எஸ்எஸில் போட்டு திருப்பி வைப்பாங்க. பட் இப்போ ஒரு மிஷினரியாக போச்சு இல்லையா? ஸோ இதுக்கு ஏதோ ட்ரைனிங் இருக்கா, இல்லை நான் எப்படி கற்றுக்க முடியும் டக்குன்னு? இது ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஓகே, சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக கற்றுக்கலாம். ரைட், வர முடியாதவங்களுக்கு நாங்கள் வீடியோலேயே சொல்லிக் கொடுக்கோம், வீடியோ காலில் சொல்லிக் கொடுக்கோம். ரெக்கார்டட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோடில் இருக்குது. ஓ, இங்கே இருக்குது. ஒரு ஃபோனில் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ வரும். ஓகே, இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் இதில் இருக்கிற எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும், ஒவ்வொரு கண்ட்ரோலோட வேலை, ஒரு சுவிட்சோட அல்ல ப்ரொசீஜர் எல்லாமே இல்லை ரெக்கார்டடாக இருக்குது. ரைட், ரைட், அதை நீங்கள் பார்த்துட்டு கற்றுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கால் பண்ணலாம். நேரில் வர முடிஞ்சா 100% வந்தீங்கன்னா ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும், நீங்களே கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே ஒரு பிஸ்னஸ் இல்லையா, பிஸ்னஸ்ன்னும் போது நேரில் வரதாங்க பெஸ்ட். ஏன்னா இவர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகிறாங்க, எல்லாமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் இதில் ஐடியா பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாங்க. ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க? நான் ஜஸ்ட் நீங்கள் இந்த பிளேட் இருக்குது, இந்த பிளேட் மட்டும் உள்ள வைங்க. பிளேட்டு மாதிரி உள்ளே வைக்கிறேன். ஓகே, பட்டன் அழுத்துங்க ஃபஸ்ட்டு. மேனுவல், மேனுவல் பட்டனு. எஸ், அவ்வளோதான். அவ்வளோதான், எஸ். ஒரு இடியாப்பம் முடிஞ்சாலும் ஸ்டாப் ஆகிடும். எடுத்துட்டு ஒரு தட்டு எடுங்க. எடுத்துட்டேன், எஸ். இடியாப்பம் எடுக்கலாம். இன்னொரு தட்டு வைக்கிறேன். ஏ, ஈஸியாக வேலை முடியுதுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். இது பட்டன் அழுத்தி அழுத்தி யூஸ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்னா பிளேட்டு மட்டும் மாற்றி மாற்றி வச்சு எடுத்தால் போட்டு போதும். ஓகே ஓகே ஓகே. இவருங்க எவ்வளோ அழகாக வந்துருச்சு. கையில் கவுத்து காட்டுங்க. எஸ், ஆஹா, சாஃப்டாக இருக்குது. இவர் எவ்வளோ அழகாக இருக்கு. அப்பா, இடியாப்பத்துக்கு ஒரு விடிவு கிழமை வந்துருச்சு பிரதர். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய மிஷின்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அந்த ஸ்லீக் டிசைன், அந்த இன்னோவேஷன், அந்த ரோபோட்டிக் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கனால ரொம்பவுமே இன்னோவேட்டிவாக இருக்குங்க. ஓகே, இப்போ இடியாப்பம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இந்த இந்த மாதிரி நம்ம வீட்டில் மேனுவலாக இருக்கும், அதுக்கு வந்து எண்ணெயெல்லாம் தடவி வைப்போம். பட் இதுக்கு எப்படிங்க? இதில் வந்து எண்ணெய் எந்த ஒரு ஆயிலும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஆயில் தடவை தேவையில்லை. ஜஸ்ட் இது நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால இது துருவே பிடிக்காது. தண்ணியிலே போட்டு கிடந்தாலும் சரி, வெளியில் கிடந்தாலும் சரி, ஒன்றுமே ஆகாது. எத்தனை நாள், எத்தனை வருஷம்னாலும் இதோட ஃபினிஷிங் இப்படியே இருக்கும். ஸோ அதுதான் அந்த 304 கிரேடோட ஸ்பெஷாலிட்டி. சூப்பர். அப்போ இதுக்கும் மெயின்டென்ஸ் இல்லை, இதுக்கும் மெயின்டென்ஸ் இல்லை. எஸ், சூப்பர் பிரதர். அப்புறம் இதுக்கு ஒரு கவர் ஒன்று கொடுப்போம், நீங்கள் ஃபுல்லாக டோட்டலாக வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, டோட்டலாக வந்து எலிக்குது போகாமல் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பர். ஸோ ஆக்சுவலாக நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. வீட்டில் இருந்துகிட்டே மெயினாக வந்து ஒரு
ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு மிஷினும் கூட, குட்டி மிஷின். ஒரு நாளைக்கு 3000-4000 ரூபாய் எடுத்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கு. அது எப்படி அந்த கணக்கு? ஒரு நாளைக்கு 2000 இடியாப்பம் பண்ணலாம். வேலூர் சைடு, ஆம்பூர், திருப்பத்தூர் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா 100% இடியாப்பம் பிஸ்னஸ் ரொம்ப வைல்டாக இருக்குங்க. அங்கே வந்து ஒரு நாளைக்கு 2000 இடியாப்பம் போட்டே ஆகணும் அவங்களாம், அந்த அளவுக்குலாம் ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ மினிமம் வந்து சிட்டி சைடில் ஒரு 1000 இடியாப்பம் வச்சுக்கோங்களேன். 1000 இடியாப்பம் ஒரு நாளைக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு இடியாப்பத்தோட உற்பத்தி விலை வெறும் 1000 ரூபாய். ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் 2000 ரூபான்னு வைங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 3000 ரூபாய்க்கு யாரு கொடுப்பாங்கன்னா மேரேஜ் ஆர்டருக்கு தான் கொடுப்பாங்க. சின்ன இடியாப்பம் போட்டு 3000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து 10 ஐட்டத்தில் ஒரு ஐட்டம். இதே கடையில் கொடுக்குறப்ப வெயிட் ஓரளவுக்கு கொடுத்து ஒரு 3000-4000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். சரிங்களா? அப் டு 6 ரூபாய் வரலுமே இருக்கு. ஸோ ஒரு ஒரு இடியாப்பத்துக்கு குறைஞ்சபட்ச ப்ராஃபிட் 2 ரூபாய் சொல்கிறேன். அது கம்மி யாரும் வைக்க மாட்டேன். 1000 அடியாப்பாவே 2000 ரூபாய் எஸ் ப்ராஃபிட். அதுவும் 1000 அடியாப்பா செய்யறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகும்? இது வந்து ஜஸ்ட் 3 ஹவர்ஸ் இருந்தால் போதும். 3 மணி நேரத்தில் 2000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இடியாப்பம் போட்டு ஒரு 10-10 இடியாப்பம் கொண்டு போயிட்டு நீங்கள் மார்க்கெட்டிங்லாம் பண்ண வேணாம். ஒரு 10 கடையில் ஃப்ரீயாக கொடுத்துருங்க. 10 இடியாப்பத்தை ஃப்ரீயாக கொடுத்து ஒரு ஐடி கார்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே பேசவே வேணாம். கொடுத்துட்டு இது மாதிரி இடியாப்பம் பண்ணுறோம் வேணும்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு வந்துருங்க. நம்ம போய் புக்கு விற்கிறவங்க மாதிரி நேரில் போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீயாக கொடுத்துருங்க. அவங்க சாப்பிட்டு பார்ப்பாங்க, இல்லை கஸ்டமர் கொடுத்து பார்ப்பாங்க. ஜஸ்ட் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு வாரத்தில் கூப்பிடுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 1000 இடியாப்பம் கொடுக்கலனாலும் ஃபஸ்ட் ஒரு 100 இடியாப்பமோ 50 இடியாப்பமோ கேட்பாங்க. அப்போது நீங்கள் கொடுக்கலாம். அவங்க ஜஸ்ட் உங்களோட டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, சாஃப்ட்னஸ் இருக்குது, அவங்க ரெகுலராக கஸ்டமர் வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இட்லி, புரோட்டா, சப்பாத்தி இதை தாண்டி இடியாப்பன்றது ஒரு 1 ஆஃப் த டிஷ் ஆட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக ஹோட்டலில் இடியாப்பம் கிடைக்குன்னு ஒரே ஒரு ஒரு ஜெராக்ஸ் போதும். கண்டிப்பாக இன்றைக்கி டெய்லி புரோட்டா சாப்பிட்றவங்க சரி இன்றைக்கி ஒன்று வேறு சாப்பிட்டு பார்க்கலாமே சொல்லி இடியாப்பம் ட்ரை பண்ணுவாங்க. இந்த இடியாப்பம்லாம் நைட் சாப்பிட்றவங்களே ரெகுலர் ஆகிட்டாங்க. இப்போ கண்டிப்பாக நைட் இடியாப்பம் சாப்பிட்டு தூங்குறவங்களாம் ரெடியாக ரெகுலராக இருக்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கு. இது ஒரு லைட்டான ஃபுட்டு. ஸோ எந்த ஒரு ஜீரண பிரச்சனை எல்லாம் வராது. அதனால நைட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். ஈவினிங் ஃபுட்டு நிறைய பேர் டிவி ஸ்கிரீன்ல வச்சுட்டு ரோட்ல ஸ்பீக்கர் கட்டிட்டு கொடுக்குறவங்களாம் இருக்காங்க. ரைட். ஸோ இது வந்து வீட்டில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் கையில் புடிக்கிறது. ஸோ மிஷினரி வந்துருச்சு. இது மிஷினில் வீட்டுக்கு வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதனால கமர்ஷியலாக பண்ணுறப்போ அது எல்லாருக்கும் ரீச் ஆகும். இது நல்ல ஸ்மார்ட்டான ஒரு பிஸ்னஸ்ங்க. அதே மாதிரி இடியாப்பம் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஒரு சேவைன்னு ஒரு ரெசிபி இருக்குங்க. சேவை தான் நீங்கள் சொன்ன அந்த 3 கால் இருக்கும், இட்லி வேக வச்சு உள்ள போட்டு திருவாங்க. ரொம்ப டைட்டாக இருக்கும், கையெல்லாம் காப்பு காட்டுற அளவுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோ அதுதான் சேவைன்னு சொல்லுவாங்க. அந்த சேவை பண்ணுறதுக்கும் நம்மகிட்ட மிஷின் இருக்குது. இது வந்து இடியாப்பம், சேவை பண்ணுறதுக்கு தனியாக மிஷின் இருக்குது. ஸோ அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வேக வச்சு உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அது ஒரே ஸ்ட்ரோக்கில் எல்லாம் மாதிரி வரும். இதே கிடையாது, எதுவுமே பண்ண தேவை. சேம் சைஸ் தான் இருக்கும். இதே சேம் பவுலு, கான்செப்ட் மட்டும் வேறையாக இருக்கும். அந்த மிஷினும் நான் காட்டுறேன். அதில் வந்து இட்லி போட்டு ஜஸ்ட் ஒரே சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும், எல்லாம் ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடும். ஓகே, சிம்பிளாக இருக்கும். அதுக்கும் பிஸ்னஸ் இருக்குது. ஸோ இடியாப்பம்ன்றது ரொம்ப வைடு, எல்லாருக்கும் தெரியும். சேவைன்றது கொஞ்சம் லிமிட்டட் ஏரியா, பொள்ளாச்சி, திருப்பூர், உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர் அந்த சீரியல் மட்டும்தான் தெரியும், மற்ற ஊருக்கு தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இடியாப்பம் மிஷின் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது, டெமோன்ஸ்ட்ரேஷன் பார்த்தது இந்த மிஷின் தான். இது வந்து சேவை மேக்கிங் மிஷின். ஓகே. ஸோ சேம் பவுல் தான்பாங்க. இதுலேயும் இதே மாதிரி ஒரு அச்சு உள்ளே போட்டுட்டு 10 இட்லி 15 இட்லி வல்லு போகும். நம்ம வீட்டில் சாப்பிட்ற இட்லி 15 இட்லி பிடிக்கும். அந்த இட்லி வந்துட்டு புளுங்கலரிசி மாவில் இல்லை இட்லி அரிசி மாவில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றிட்டு உளுந்து போடாமல் இட்லி ஊற்றிட்டு அந்த இட்லி உள்ளே போடுவாங்க. சூட சூடாக போடணும். சூடாக போட்டுட்டு உள்ளே ஃபிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு சுவிட்ச் தான். டவுன் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்டன் டோட்டலாக இறங்கி எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி எடுத்துரும். ஸோ நமக்கு வந்து கீழே நூடுல்ஸ் மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ட்ரே வச்சு எடுத்துக்கலாம். ஆமாம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஆகும். இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி, 30,000 ப்ளஸ் டாக்ஸ் தான், 35,400 ருபீஸ். இதை விட ரேட் கம்மி கம்மி. இது வந்து ரொம்ப சிம்பிளான மிஷின். சேவை பண்ணுற சேவை உங்கள் ஊரில் போகணும்னா நீங்கள் தாராளமாக இது வாங்கலாம். ஒரு நாளைக்கு 50-70 kg அவுட்புட் இதில் எடுக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது இடியாப்பம் சேவை காம்போ. எங்களுக்கு இடியாப்பமும் ஓடும், சேவையும் ஓடும், ரெண்டுமே பண்ணலாம். அல்லது ஏதோ ஒன்று எங்களுக்கு மார்க்கெட் கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் ஓடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த மிஷின் வாங்கலாம். 2-in-1. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 ப்ளஸ் டாக்ஸ், 53,000 ருபீஸ் வரும் இதோட ப்ரைஸ். ஓகே. ஸோ இது பாருங்கள், இதே கான்செப்ட் தான். இடியாப்பம் ஆன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பிளேட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளேட் வச்சுட்டு இதில் இடியாப்பம் எடுத்துக்கலாம். சேவை ஆன் பண்ணுறப்போ இது எடுத்துருவோம், ஜஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிட்டு ரைட். இது பாருங்க, பிளேட்டை வெளியே எடுத்துடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ட்ரே வச்சுட்டு இதுல சேவை ஆப்ஷன் இருக்கு. ஃபுல்லா சேவை இடியாப்பம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஓகே. சேவை ஆன் பண்ணிட்டீங்கன்னா சேவை மாதிரி அவுட்புட் கிடைக்கும், நூடுல்ஸ் மாதிரி கிடைக்கும். இடியாப்பம் ஆன் பண்ணிட்டு இது ஆன் பண்ணீங்கன்னா இடியாப்பம் ஷேப் கிடைக்கும். ஓகே. ஸோ பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன கைப்பிடி கொடுத்துருக்கோம். ஈஸியாக ஒரு கையில் எப்படி ஈஸியாக யாரும் தூக்கிட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். சப்போஸ் ரெண்டு பேர் வந்தீங்கன்னா ரெண்டு பேர் தூக்குற மாதிரி ரெண்டு பேரல் கைப்பிடி கொடுப்போம், ஈஸியாக கேரி பண்ணி போகலாம்.
உங்களால் பஸ்லையும் எடுத்துகிட்டு போக முடியும், ட்ரெயின்லையும் எடுத்துகிட்டு போக முடியும். அதே சமயம் நீங்கள் ஃபாரின்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபாரினில் மிஷின் வேணும் அப்படின்னா உங்களால் ஃப்ளைட்லையும் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியும், எந்த ஒரு இஷ்யூமே கிடையாதுங்க. இது சம்மந்தமான ப்ரௌச்சர்ஸ் இன்வாய்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். இது நீங்கள் ஈஸியாக ஒரு லக்கேஜில் போட்டு கையிலே தூக்கிட்டு போக முடியும், ஃப்ளைட்டில் அலவுடு தான். ஓகேங்களா, பேக்கேஜில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம், எந்த டேமேஜும் வராது. நல்லா சேஃபாக ஸ்பான்ஜெலாம் வச்சு பேக் பண்ணியிருக்கனால தூக்கி போட்டாலும் ஒன்றும் ஆகாது, உள்ள அந்த அளவுக்கு சேஃபாக பேக் பண்ணியிருக்கோம். எக்ஸ்போர்ட்டுக்கும் தனியாக நாங்கள் டோர் டெலிவரி கொடுக்குறோம். உங்களால் இந்தியாவிலேருந்து யாராவது ஃபாரின் போகிறாங்க, அவங்களால எடுத்துகிட்டு போக முடியும்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இன்கேஸ் நம்ம வீட்டுக்கு ஆர்டர் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் பேக்கிங்ல வரும். மாதிரி வரும். இது வந்து பஸ்ஸில் சப்போஸ் இங்கே நேரில் வந்துட்டு நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவோம், ஈஸியாக இப்படி ஒரு கையில் தூக்கிக்கலாம். சூப்பர். அல்லது இந்த ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட எந்த டவுட் இருந்தாலும் எங்கள்கிட்ட டைரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம். எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓவர் த இயர் எல்லா விதமான கஸ்டமரையும் நாங்கள் மீட் பண்ணிகிட்ருக்கோம். 20 வருஷம் 30 வருஷமாக இடியாப்பம் போட்டுட்டு இருந்தவங்க கூட இன்றைக்கி வந்து மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம பேசுகிறப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லா விஷயமும் நாம் அடிபட்டு கற்றுக்கணுன்றது முடியாத விஷயம். ஸோ அவங்க விஷயங்கள் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது எங்களுக்கே தெரியலனாலும் நாங்கள் கேட்டு சொல்ல முடியும். ஸோ எல்லா விதத்துலையும் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பற்றின எந்த ஒரு ஐடியாவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்மளால் ஈஸியாக வந்து இதில் ஏர்ன் பண்ண முடியும், நம்ம சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா, அதே சமயம் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 10% கம்ப்ளீட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு அவங்களுக்குலாம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக தான் பண்ணுறோம். ஸோ ஈஸியாக வந்து இதை யாராலையும் வாங்க முடியும். ஓகே ப்ரோ, இப்போது மிஷினரி சம்மந்தப்பட்டது போகும்போது இந்த ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா இல்லை லோன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அது ஏதோ ஒன்று இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்குது, பட் ஆனால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அங்கிருந்தேயும் வாங்கலாம், லிங்க் அனுப்போம், லிங்க் மூலமாக நீங்கள் பே பண்ணுறப்போ கிரெடிட் கார்டு இருந்தால் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் எங்கள்கிட்ட ஃபுல் பேமெண்ட் தான். அதே மாதிரி பேங்க் லோன் ஆப்ஷன் இருக்குது, இது வந்து சின்ன அமௌண்ட் அப்படின்றனால ஈஸியாக பேங்க் லோன் கிடைக்குது. ஸோ பேங்க்கில் மினிமம் இத்தனை பேருக்கு லோன் கொடுக்கணும்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். ஸோ பெரிய அமௌண்ட் போகிறத விட சின்ன அமௌண்ட் போனால் ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதனால் உங்களுக்கு கொட்டேஷன் வேணாலும் உங்கள் நேம் அட்ரஸ் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணினா உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துரும். நீங்கள் பேங்க்கில் சப்மிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், மிஷின் வாங்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்களுக்கு எவ்ரி வீக் ஒரு லோன் கொட்டேஷன் வந்துட்டு தான் இருக்குது, லோன் ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஈஸியாக ப்ராசஸ் ஆகும், 100% ட்ரை பண்ணுங்கள். சூப்பர், கண்டிப்பாக வந்து கான்டெக்ட் பண்ணிக்கங்க. மெயினாக வந்து மாற்றுத்திறனாளிகள், அதாவது புது புது பிஸ்னஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க, இந்த பிஸ்னஸ் ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ், வீட்லேருந்தே செய்யக்கூடிய பிஸ்னஸ். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணிக்கங்க. எனிவே தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.